வணக்கம் சமையலில் என்னதான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சில சின்ன சின்ன விஷயங்களில் வித்தியாசம் காட்டினால் மேலும் பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களின் தனித்துவம் தெரியும் அப்படிப்பட்ட வித்தியாசமான டேஸ்ட் வரக்கூடிய சமையலுக்கு சில ஈஸியான டிப்ஸ்களை இந்த பதிவில் பார்க்கலாம் புளிக்குழம்பு என்றாலே எல்லோருக்கும் நாக்கில் எச்சில் ஓறும் புளிக்குழம்பை மணக்க மணக்க சுவையாக வைப்பதற்கு புளிக்குழம்பு தாளிதம் செய்யும் மூன்று வெங்காய வடகத்தை பிட்டு போட்டு தாளிதம் செய்தால் சுவை அதிகமாகும் நல்ல மனமாகவும் இருக்கும் சமையலில் ஒவ்வொரு உணவுக்கும் உப்பு போடுவதிலும் சில உத்திகள் உண்டு அதுவே உணவுக்கு தனி சுவை சேர்க்கும் குழம்பு சூப் தயாரிக்கும் போது உப்பை முதலில் போட வேண்டும் காய்கறிகளை சமைக்கும்போது போது உப்பு தண்ணீரில் வேக வைக்க வேண்டும் பருப்பு பயறு வகைகள் இறைச்சி வேக வைக்கும்போது உப்பு கடைசியில் போட வேண்டும் பாகற்காயை சமைப்பதற்கு பலரும் தயங்குவர் காரணம் பாகற்காய் கசக்கும் என்பதுதான் ஆனால் பாகற்காயை கசப்பில்லாது அதன் சுவை சத்துக்கள் குறையாது ருசியாக சமைக்க முடியும் பாகற்காயை சமையலுக்கு வதக்கியதும் அதில் எலுமிச்சம்பழ சாற்றை புழிந்தால் கசப்பு மாறிவிடும் அதுபோல் எல்லோருக்கும் பஜ்ஜி சாப்பிடுவதென்றால் விருப்பம்தான் ஆனால் எண்ணெய் அதிகம் உறிஞ்சும் என்பதால் பலரும் உடல் நலன் கருதி தவிர்த்து விடுவர் ஆனால் பஜ்ஜி அதிக எண்ணெய் உறிஞ்சாமல் அதே நேரம் நல்ல சுவையுடன் பஜ்ஜி சுட முடியும் பஜ்ஜிக்கு மாவு கரைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் கலந்து காய்ச்சி மாவில் ஊற்றி பஜ்ஜி சுட்டால் எண்ணெய் அதிகம் உறிஞ்சிக்கொள்ளாமல் வரும் சுவையாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ்களை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் சமையலில் பாராட்டை பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் தேங்க் யூ